நம்ம பசங்களுக்கு பொதுவாகவே இருக்கக்கூடிய ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் அண்ட் கிரே ஹேர். அதாவது இது ரெடியூஸ் பண்ணுறதுக்கு பெர்மனண்டாக சொல்யூஷன் இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. ஸோ அதுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் ஒயிட் கேர் வந்து எப்படி உருவாகிறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பேச போகிறோம். ஸோ இந்த வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் நம்மளுடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் வியூ பண்ணுறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாலே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் ஐக்கன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போட்டுருக்க லேட்டஸ்ட் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோவில் போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டபுள் பேசர் சை. அனைவருக்கும் என் இனிய தமிழர் தைத்திருந்தால் நல்வாழ்த்துக்கள். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், ரீசெண்டாகவே பார்த்தீங்கன்னா 18 to 25 ஏஜுக்குள்ள இருக்கிற எல்லா யங்ஸ்டர்ஸுக்குமே முடி வந்து இளநரையாகும். ஸோ இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக காரணம் இருக்குது. அதாவது உனக்கு இப்போவுமே முடி நரைச்சிச்சார் அப்படின்னு சொல்லி சில பேர் வந்து கலாய்ப்பாங்க, வயசாயிருச்சு அப்படின்னு சொல்லி கலாய்ப்பாங்க. அண்டு கண்டிப்பாக கிடையாது, இந்த வயசில் தான் நிறைய அந்த வயசில் நிறைய நம்ம மென்ஷன் பண்ணி சொல்லவே முடியாது. சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் படிக்கும்போதே ஹேர் வந்து ஒயிட் ஆயிடும், அண்டு காலேஜ் படிக்கும்போது ஒயிட் ஆகலாம். ஸோ இதுக்கு வந்து சில பல காரணங்கள் இருக்குது. அந்த காரணங்களில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அதிகமாக ஸ்ட்ரெஸ் ஆனீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து ஹேர் வந்து ஒயிட் கேர் ஆகும். செகண்ட் பாயிண்ட், நீங்கள் ஸ்மோக் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒயிட் கேர் வரும். தேர்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பாடிக்கு தேவையான கரெக்டான நியூட்ரிஷனாக நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒயிட் கேர் ஆகும். ஃபோர்த் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து ஹார்மோன் கெமிக்கலான சாம்ஸ்லாம் யூஸ் பண்ணும்போது நம்மளுடைய ஹேரில் இருக்கிற திக்னஸ் எல்லாமே எடுத்துடும். ஸோ இப்படியும் ஒரு அது மாதிரி நீங்கள் அதிகமாக சால்ட்டு சர்க்கரை அதிகமாக நீங்கள் காஃபி குடிக்கிறீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு வந்து ஹேர் வந்து ஒயிட் ஆகும். ஸோ மெலனின் கண்டென்ட் வந்து குறையும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் சர்க்கரை சால்ட்டு இந்த மாதிரி அதிகமாக எடுத்துக்கிறாதீங்க. ஸோ அது வந்து உங்களுடைய ஹெல்த்துக்கும் ரொம்பவே ஒரு டேமேஜ் வந்து நான் சொல்லுவேன். மிஸ்டேக் பண்ணால் நம்மளுடைய ஹேர் வந்து நரைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நரைக்கும். அதாவது நம்மளுடைய பாடியில் மெலனின் தன்மைன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மெலனின் கண்டென்ட் தான் நம்மளுடைய ஹேரோட வெண்மைத்தன்மையை வந்து தீர்மானிக்கிறது. முடிஞ்ச வரைக்கும் இந்த ஒரு மிஸ்டேக்லாம் அவாய்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா முடி வந்து நிறையதை நம்ம அவாய்ட் பண்ணலாம். ஸோ அந்த இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பாடியை ரொம்ப ஹீட்டாகாமல் பார்த்துக்கோங்க. ஸோ பாடி ஹீட் ஆனிச்சு அப்படின்னா மெலனின் கண்டனோட தன்மை வந்து குறையும். ஸோ அப்படி குறையும் போது முடி வந்து நிறைக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹேருக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது விட்டமின் B12 சொல்லுவாங்க. ஸோ இது வந்து இன்க்ரீஸ் பண்ணதுக்கு என்ன பண்ணலாம், என்னென்ன ஃபுட் எடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கேரட், அம்மளம், அதாவது மலைநெல்லிக்காய் சொல்லுவாங்க. ஸோ சிக்கனு இந்த மாதிரி அதிகமாக கன்சியூம் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுடைய ஹேர் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த வீடியோ பண்ணுற நான் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் எல்லாருமே இந்த ஒரு மிஸ்டேக்கை கண்டிப்பாக நம்ம ஸ்கூல் படிக்கும்போது பண்ணியிருக்கோம். அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தலையில் ஒரே ஒரு ஒயிட் கேர் மட்டும்தான் இருக்குது, இதை முடிஞ்சிக்க அப்படின்னா அடுத்து வந்து ஒயிட் கேர் வளராது அப்படின்னு நினச்சி நம்ம கொண்டு புதுங்குவோம். ஸோ அப்படி பண்ணும்போது என்னாகும்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்கேல்ப்ல வந்து முடியை வந்து புடுங்கும்போது லிக்விட் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ எல்லா இடத்துலையும் ஃபார்ம் ஆகி ஒயிட் கேர் வந்து அதிகமாக வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ எந்த ஒரு மிஸ்டேக்கை நீங்கள் இன்னும் பண்ணுறீங்க அப்படின்னா இதை வந்து முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க. அண்டு எனக்கு வந்து ஃபுல்லாக வந்து ஒயிட் கேராக இருக்குது, நான் என்ன தான் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு வேறு வழிகளே இல்லை. உங்களுடைய ஹேரை வந்து பிளாக் ஆக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு ஹேர் டை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணுறதே ஒரு நல்லதுன்னு சொல்லிட்டு ரெமடி சொல்கிறோம். ஸோ அதுவுமே உங்களுக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், அதுவுமே ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ நீங்களே 5 minutes வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணிடலாம், யாரும் உதவியும் தேவையில்லை. ஸோ இது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு பாத்திரத்தை எடுத்து அடுப்பில் வச்சுக்கோங்க. ஸோ தேவையான அளவுக்கு வாட்டர் வந்து ஊற்றிக்கோங்க, அதே அளவுக்கு காஃபி பவுடர் வந்து போட்டுக்கோங்க. ஸோ ரெண்டுமே நல்ல கன்சிஸ்டன்சி கலர் வர்ற அளவுக்கு நீங்கள் நல்லா கொதிக்க விட்டுருங்க. ஸோ கொதிக்க விட்டு ஒரு 15 minutes கழித்து அதை எடுத்து நீங்கள் வந்து ஃபில்டர் பண்ணி டைரெக்டாக உங்களுடைய தலையில் வந்து நீங்கள் சப்ளை மசில் வந்து அப்ளை பண்ணிட்டு 1 hour அப்புறம் போய்ட்டு உங்களுக்கு போய் ஹேரை போய் நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிடுங்க. ஸோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தயவு செய்து நீங்கள் வந்து ஷாம்பு யூஸ் பண்ணியோ அல்லது ஜேக்காய் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து வாஷ் பண்ணணும்னா, ஸோ அப்படி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் இதை அப்ளை பண்ணாமலே இருந்திருக்கலாம். இதை வந்து நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள், அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அது ஒரு தம்ஸ் அப் சப்போர்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் இதை விட சூப்பரான கண்டென்ட்டோடு சந்திக்கிறேன். அண்டில் த பாய் ஃப்ரம் ரவி.